வணக்கம், இது ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். நான் உங்கள் நடேசன். இது நம்மளுடைய சேனல் ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். என்னோட நம்பர் 6366448578. இது என்னோட நம்பர். நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனதுக்கப்புறம், அதாவது குரூட் ஆயில், கோல்டு, சில்வர் இதுக்காகவும், நிஃப்டி பேங்க் நிஃப்டி இதுக்காகவும் டெய்லியும் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ, அதாவது ஒரு லெவல்ஸ் நம்ம கொடுக்குறோம். மதியம் வந்து ஒரு மணிக்கு மேலே யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு லெவல்ஸ் நம்ம கொடுக்குறோம், அது மிட் டைம் ட்ரேடிங் லெவல் அப்படின்னு சொல்லி. ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஒரு லெவல் கொடுக்குறோம், அது வந்து ஈவினிங் ட்ரேடிங் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. இந்த 3 லெவல்ஸ் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்ஸ், அது நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அது கூடவே டெக்னிக்கல் அப்படின்றதும் நம்ம ஒவ்வொரு செஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த டெக்னிக்கல் அப்படின்ற செஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கேண்டில் ஸ்டிக் ஸ்டடீஸ். கேண்டில் ஸ்டிக் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே மார்க்கெட்டுக்கு முக்கியமானதாக இருக்குது. இந்த கேண்டில் ஸ்டிக் ஸ்டடீஸில் நிறையா வகைகள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் லைன் கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லி சில கேண்டில்ஸ் இருக்குது. அதாவது சிங்கிள் லைன் கேண்டில்ஸ்னால் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் என்ன செய்யணும்னா, மார்க்கெட் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். அதுக்கு பேர் தான் சிங்கிள் லைன் கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். அதில் என்னென்ன வகை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இருக்கிறது பெல்ட் ஹோல்டு பேரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் இருக்குது. நம்ம பின்னாடி அடுத்து வந்து என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பின்னாடி அடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சிங்கிள் லைன் கேண்டில்ஸ் அப்படிங்கிறதுல பெல்ட் ஹோல்டு பேரிஸ், அதாவது இறங்குற மார்க்கெட் மாதிரி. பியரிஸ்னா இறங்குறது, புல்லிஸ்னா ஏறுறது. அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. பியரிஸ்னா இறங்குறது, புல்லிஸ்னா ஏறுறது. பெல்ட் ஹோல்டு பியரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் இருக்குது. அடுத்தது பெல்ட் ஹோல்டு புல்லிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் இருக்குது. அடுத்தது கேண்டில் பிளாக் அப்படின்னு ஒரு கேண்டில் இருக்குது. கேண்டில் ஷார்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் இருக்குது. டோஜி டிராகன் ஃப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் இருக்குது. சிங்கிள் லைன் கேண்டிலே நிறையா கேண்டில்ஸ் இருக்குது. அதாவது ஒரு சின்ன கேண்டில், ஒரு கேண்டில், அதாவது சிங்கிள் கேண்டில் வந்து அடுத்து நடக்கக்கூடிய மார்க்கெட்டோட மூமெண்ட்டை சொல்லும். இந்த சிங்கிள் லைன் கேண்டில் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்க பட்சத்தில் நம்ம இதை வச்சு ட்ரேட் பண்ண முடியும். அடுத்தது சிங்கிள் லைன் கேண்டில்லையே பார்த்தீங்கன்னா டோஜி கேப்பிங் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் இருக்குது. அடுத்தது டோஜி கேப்பிங் அப் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் இருக்குது. அடுத்தது டோஜி கிராவஸ்டோன் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் இருக்குது. அடுத்தது டோஜி சதன் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் இருக்குது. அடுத்தது ஹேமர் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் இருக்குது. அடுத்து ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் இருக்குது. இது வந்து சிங்கிள் லைன் கேண்டில் இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் நான் இதுவரைக்கும் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிங்கிள் லைன் கேண்டில்ஸில் இன்னமும் கூட இருக்குது. என்னென்ன இருக்குன்னா, ஹை வேவ் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில். அடுத்தது மறுபசு பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் இருக்குது. அடுத்தது மறுபசு க்ளோசிங் பிளாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. மறுபசு க்ளோசிங் ஒயிட், அதாவது நிறைய கேண்டில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேண்டிலும் மார்க்கெட்டோட மூமெண்ட்டை சொல்லும். அடுத்து என்ன நடக்க போகுது, இதை வச்சு நம்ம பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, ஸ்டாப் லாஸ் எங்கே போடலாம் அப்படிங்கிற முழு டீட்டெயிலும் இந்த சிங்கிள் லைன் கேண்டில்ஸ் கொடுக்கும் நமக்கு. அடுத்தது கடைசியாக இருக்கிறது மறுபசு ஓப்பனிங் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிங்கிள் லைன் கேண்டில்லையே ரிக்ஸா மேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் இருக்குது. ரிக்ஸா மேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு ஒரு கேண்டில் இருக்குது. அடுத்து ஸ்பின்னிங் டாப் பிளாக் அப்படின்னு ஒரு கேண்டில் இருக்குது. ஸ்பின்னிங் டாப் ஒயிட் அப்படின்னு ஒரு கேண்டில் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வைக்கும் பொழுது எந்தெந்த கேண்டில் எப்படி வந்து ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸாம்பிளோட. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பெல்ட் ஹோல்டு பியரிஸ் அப்படிங்கிற கேண்டில் மார்க்கெட்டில் என்ன செய்யும், இந்த கேண்டில் இருந்தால் மார்க்கெட்டில் என்ன செய்யும், நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட் இப்படி ஏறிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில், ரெண்டாவது க்ரீன், மூணாவது ரெட், நாலாவது க்ரீன், அஞ்சாவது க்ரீன், ஆறாவது ரெட், ஏழாவது இந்த பெல்ட் ஹோல்டு வேரிஸ் அப்படிங்கிற கேண்டிலோட ஃபார்மேஷன் இப்படி தான் இருக்கும். நோ அப்பர் ஷேடோ ஆர் வெரி மினி கூல் அப்பர் ஷேடோ,
ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படி இல்லைனா இருக்காது. அடுத்தது க்ளோசஸ்ட் நியர் த லோஸ் ஆஃப் த ட்ரேடிங் செஷன். அன்னையோட ட்ரேடிங் செஷனில் கடைசியாக முடிகிற இடம் பார்த்திங்கன்னா அந்த க்ளோசிங் வந்து ரொம்ப கீழே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. த லார்ஜர் த ரியல் பாடி த மோர் பேரிஸ் இன் த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இஸ் பெல்ட் ஹோல்டு பேரிஸ். இந்த மாதிரி பெரிய ரெட் கேண்டில் மேலே வந்து சின்னோண்டு ஷேடோ அப்படி இல்லைனா ஷேடோ இல்லாமல் இருந்தாலுமே இந்த கேண்டிலுக்கு பேர் பியரிஸ் பெல்ட் ஹோல்டு அப்படின்னு சொல்லி, அதாவது இதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கும் அப்படின்றது தான் இந்த கேண்டில் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இந்த மாதிரி கேண்டில்லாம் எந்தெந்த இடத்துல வருதோ அந்தந்த இடத்துலலாம் நமக்கு வந்து பையர் வந்து டாமினேஷன் குறைஞ்சி செல்லரோட டாமினேஷன் அதிகமாகிடுச்சு, இனிமேல் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து பெல்ட் ஹோல்டு பியரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில். இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து எப்பப்பெல்லாம் மார்க்கெட் ஏறுதோ எந்த இடத்துல இந்த கேண்டில் வருதோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்கும். இதுக்கு பேர் பியரிஸ் பெல்ட் ஹோல்டு. இதுக்கு என்ன சொல்கிறாங்க, பியரிஸ் பெல்ட் ஹோல்டு பேட்டர்ன் அப்படி கூட சொல்கிறாங்க சிலர், கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே வந்து நம்ம பார் சார்ட்லேயும் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது கேண்டில். ரெண்டாவது கேண்டில் அப்படின்றது புல்லிஸ் பெல்ட் ஹோல்டு. புல்லிஸ் பெல்ட் ஹோல்டு அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் அப்படி இல்லைனா கேண்டில் அப்படின்றது என்னென்னா, மார்க்கெட் ஃபஸ்ட்டு ரெட்டு, ரெண்டாவது ரெட்டு, மூணாவது ரெட்டு, நாலாவது க்ரீன், அஞ்சாவது ரெட், ஆறாவது ரெட், ஏழாவது கேண்டில் வருது. இந்த கேண்டில் என்ன செஞ்சுருக்குன்னா முதல் நாள் இந்த ஆறாவது கேண்டிலோட கேண்டிலுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது கேப் டவுன், கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகி என்ன நடந்திருக்கு அப்படின்னா அப்படியே மேலே போயிருக்கு. இந்த இடத்துல நோ லோயர் ஷேடோ ஆர் வெரி மினிக்குல் லோயர் ஷேடோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மினிக்கல் அப்படின்னு கூட ப்ரொனவுன் பண்ணலாம். கீழே ஷேடோ இல்லை, அப்படியே ஓப்பன் ஆனதுலேருந்து மேலே போயிட்டே இருக்குது. க்ளோசஸ் நியர் த ஹை, ஹை கிட்ட மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது ஆஃப் த ட்ரேடிங் செஷன். அந்த ட்ரேடிங் செஷனோட ஹை கிட்ட மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுது. அதாவது ஆறாவது நாள் இந்த ரெட்டு, ஏழாவது நாள் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. இந்த ஏழாவது நாள் கேப் டவுன் ஓப்பன் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் க்ளோஸ் வந்து எங்கே ஆகுதுன்னா இன்றையோட ஹை கிட்ட நியராக ஆகுது. அப்போ இது என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா, காலையில் ஓப்பனிங்கிலேருந்து க்ளோசிங் வரைக்கும் பையரோட டாமினேஷன், பையர் தான் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இந்த மாதிரி கேண்டில் எந்தெந்த இடத்துலலாம் வருதோ அந்தந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டுருக்குது, ரிவர்ஸ் ஆகும். இதை வந்து நம்ம சரியாக கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த கேண்டில் முடிஞ்சோட்டி நம்ம பை பண்ண முடியும். இந்த கேண்டிலுக்கு பேர் புல்லிஸ் பெல்ட் ஹோல்டு அப்படின்னு சொல்லி கேண்டிலோட பேர். அடுத்தது நம்ம வந்து நிறைய கேண்டில்ஸ் இருக்குது. எல்லா கேண்டில்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அப்படியே அதை பற்றின அப்படியே ஒரு ஃபுல் ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். எந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்தால் இந்த கேண்டில், எந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்தால் அந்த கேண்டில் அப்படின்றது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கில் பேக் டெஸ்ட் எடுத்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தந்த கேண்டில் வந்துருந்துச்சுன்னா இது நடந்திருக்கா அப்படின்னு கூட நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து ஈக்விட்டி மார்க்கெட் மட்டுமல்ல, கமாடிட்டி, கரன்சி, அக்ரி ப்ராடக்ட் எதாக இருந்தாலுமே இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் அதுதான் ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா இதுக்கு பேர் புல்லிஸ் பெல்ட் ஹோல்டு அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் புல்லிஸ் பெல்ட் ஹோல்டு அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு அடுத்த கேண்டில் இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கேண்டில் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில், பேரே வந்து கேண்டில் பிளாக் அப்படின்னு சொல்லி தான் பேர். இதில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன், கேண்டிலோட பேசிக்கு இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லைங்களா, அது இருக்கட்டும். இப்போ நம்ம ரெட்டு தான் பார்க்குறோம், கேண்டில் பிளாக் அப்படிங்கிறது பார்க்குறோம். கேண்டில் பிளாக் அப்படிங்கிறது ரெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஓப்பன் ஆகும், கீழே க்ளோஸ் ஆகும். ரெட் வந்து மேலே ஓப்பன், கீழே க்ளோஸ். ஹை அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு போயிருக்கு, லோ அப்படிங்கிறது இங்கே வந்திருக்குது. இதை நம்ம வந்து லோயர் ஷேடோ அப்படின்னு சொல்கிறோம், இதை வந்து அப்பர் ஷேடோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த நடுவில் இருக்கிற பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் ரியல் பாடி அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து நெகட்டிவ் கேண்டில் அப்படின்றத நம்ம பார்க்குறோம், இது பாசிட்டிவ் கேண்டிலாக பார்க்குறோம்.
இந்த மாதிரி கேண்டில் வரும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கீழே இருந்து மேலே ஏறிட்டு போகும்போது இந்த கேண்டில் வந்துச்சுன்னா மறுபடியும் கீழே இறங்கும். கீழே இருந்து மேலே ஏறிட்டு போகும்போது ஹை கிட்ட இந்த மாதிரி கேண்டில் வந்தால் மார்க்கெட் அடுத்து இறங்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கேண்டில் பிளாக் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கேண்டில் எப்படிலாம் வருது, எந்தெந்த இடத்துலாம் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரியலாக பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கலாமா, இல்லை இந்த இடத்துல நம்ம பொசிஷன் இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடலாமா, திருப்பி ஃப்ரெஷ் பொசிஷன் எடுக்கலாமா அப்படின்றது எல்லாமே இந்த கேண்டில் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்ம இந்த கேண்டில் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இது வந்து எல்லா மார்க்கெட்லேயும், கமாடிட்டிஸ் ஈக்விட்டிஸ் எல்லாத்துலேயுமே இது வந்து வரும். இந்த கேண்டில் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அடுத்த டெசிஷன் நம்ம எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் நிறையா வீடியோஸ்கள் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வரும். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.